பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கூட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்றது. பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தங்குவேல் தலைமையில் நடைபெற்றது. வட்டாட்சிய அலுவலக ரவிச்சந்திரன், சேதுகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னதாக பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான ஒப்புதல் கேட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் இரண்டாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் சண்முகவள்ளி, மூன்றாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் செல்வி அன்னப்பிரகாஷ், நாலாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் தேவர் லிங்கம்மாள், ஐந்தாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் ராசு, ஆறாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் பாக்யம், எட்டாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் செல்வம், ஒன்பதாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி, பத்தாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் பாண்டியம்மாள், பதினோராவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் ரேவதி, பன்னிரெண்டாம் ஆண்டு வார்டு ஒன்றிய கவுன்சிலர் ஆண்டி, பதிமூன்றாம் ஆண்டு ஒன்றிய கவுன்சிலர் சரவணன், பதினான்காவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் ஈஸ்வரன், பதினைந்தாம் வார்டு ஒன்றிய கவுன்சிலர் பாலசுப்ரமணியம் மற்றும் பலர் வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்து பேசினர். இந்த கூட்டத்தின் நிறைவாக பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் மருதையம்மாள் சாஸ்தா நன்றி உரையாற்றினார்.